இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறது எந்தெந்த டீமுக்கு சாதகமாக அமைய போகுது, எந்தெந்த டீமுக்கு பெரிய அட்வான்டேஜ் வச்சுருக்கு அப்படின்னு யோசித்தாலே ஒரே ஒரு டீம் மட்டும் போயிட்டு மிகப்பெரிய டேமேஜை சந்திச்சுட்டு உட்காந்துட்டுருக்கு. ஐ மீன் இந்த மெகா ஆக்ஷனுக்காக இவங்க பண்ண ரிட்டென்ஷன் பாலிசிஸ் கலைச்சி போட்டது. இதில் பெருசாக அடி வாங்கின சைடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய டீமை பில் பண்ணி வச்சுருந்தாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கோர் 11 இருந்துச்சு. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன்ஷனில் விட்டாங்க, ஹர்திக் பாண்டியா வேறு டீமுக்கு போய் கேப்டன் ஆகிட்டாரு, மோரோவர் இஷான் கிஷானுக்கு நிறைய பேர் வரைஞ்சு கட்டுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் ஆல்மோஸ்ட் சுக்குநூறாக உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் இந்த மெகா ஆக்ஷனுக்கு ஒரு ஃப்ரெஷ்னு மும்பை இந்தியன்ஸ் சைட்டை பார்க்க முடியுமா, இல்லை பழைய பிளேயர்ஸே எத்தனை பேர் அவங்க உள்ளே எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாப்பிக்கோட பேர் 7 இண்டியன்ஸ் தட் மும்பை இந்தியன்ஸ் ஷுட் டார்கெட். நான் ஒரு 7 பிளேயர்ஸோட பேர் எடுத்து வச்சுருக்கேன். ஐ மீன் இந்த 7 பிளேயர்ஸை வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேல் ஃபைன் சம் ப்ராபப்ளி ஒரு பேலன்ஸ்டு 11 அவங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை அவங்க எங்கே விட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு டோன்டு 11 அவங்களுக்கு கிடைக்கலாம். பட் அவங்க டீமோட கோராக இந்த 7 பேர் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஐ மீன் இந்த 7 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட டீம் செமையாக வரும் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்களோட 7 பேர் இல்லை உங்களோட 6 பேர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் என்னோட சாய்ஸுமே நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் எல்லா கமெண்ட்டுமே நான் படிப்பேன். ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டை ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஓகே, நான் முதல்ல சொல்ல போகிற பிளேயர் வந்து ப்ராபப்ளி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என் லைவ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாஷிங்டன் சுந்தர், வாஷிங்டன் சுந்தர், வாஷிங்டன் சுந்தர். இந்த ஒரு பேரை மட்டும் நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பேன் வென் எவர் ஐ ஸ்பீக் அபவுட் மும்பை இந்தியன்ஸ். பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் ஐ திங்க் 2017 அப்புறமா இந்த 5 வருஷத்தில் வாஷிங்டன் சுந்தருக்கு கிளியரான ஒரு ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது மாட்டவே இல்லை. அவரை சரியாக பயன்படுத்தலைன்னு சொல்லலாம், இல்லை அவருக்கு சரியாக அமையலைன்னு சொல்லலாம், அவரோட பொட்டென்ஷியலை ஃபுல்லாக காட்டுற மாதிரி ஒரு சீசனாக இந்த 2022 இருக்கிறோன்னா ஐ திங்க் ஹீ ஷுட் கோ வித் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க ஜெயந்த் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வாஷிங்டன் சுந்தர் செம்ம ஆப்டாக இருப்பார். அதை தவிர அவர் மும்பை இந்தியன்ஸோட தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரோஹித்தை 2-3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு, பவர் பிளேயில் போட்டால் சிக்கனமாக தான் ரன்னு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்டேஜஸ் இவர் மேலே இருக்குது. ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் ஷுட் கோ வித் ஹிம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஸ்லோயிஷான ஸ்பின்னர்ஸை கொண்டு போய் வான்கடையில் ஆட வைக்கவும் முடியாது. வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒருத்தர் ஹிட் த டெக் பவுலர் மாதிரி சும்மா அடிச்சடிச்சு ஸ்பின் போட்டுக்கிட்டே இருந்தார் வாஷிங்டன் சுந்தர். ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிற பேர் வந்து ஏற்கனவே மும்பையில் ஆடின ஒரு பேட்ஸ்மேன் தான், இஷான் கிஷானுக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிடையாது. ஸோ அவங்க ஹார்ட்லி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு போகணும். இந்த முறையே குவிண்டன் டிக்கா கிடைப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, மேபி அது ஃபாரினர்ஸ் பற்றி பேசும்போது பேசுவோம். பட் இஷான் கிஷான் மாதிரி ஒருத்தர் ஒரு ஓப்பனிங் விளையாடுவார், நம்பர் 3 விளையாடுவார், நம்பர் 4 விளையாடுவார், கீப்பிங்கும் பண்ணுவார்னும் போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஏற்கனவே இருந்திருக்காரு, அவரை வச்சு சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்கன்னு போது டெஃபினெட்லி மும்பை இந்தியன்ஸ் அவரை மிஸ் பண்ணணும்னு நினைக்க போகிறது கிடையாது. இன்கேஸ் ஒரு சில பெரிய டீம்ஸ் அதாவது பஞ்சாப், ராஜஸ்தான் மாதிரி சைட்ஸ் வந்து போட்டி போட்டுட்டாங்கன்னா முடியாது தான், பட் அதுக்காக மும்பை இந்தியன்ஸ் ட்ரை பண்ணாமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் டெஃபினெட்லி தே ஷுட் கோ வித் சம்மோன் லைக் இஷான் கிஷான். இஷான் கிஷான் மாதிரி ஒருத்தர் வந்து இன்றைய தேதிக்கு எந்த டீமுக்கு போனாலும் பெரிய பலம். ஸோ மும்பை அவரை விட்டு கொடுக்காம திருப்பி எடுத்துக்கணும்னு தான் மும்பை ஃபேன்ஸுமே எதிர்பார்ப்பீங்க, நானுமே அதை தான் எதிர்பார்க்குறேன். இஷான் கிஷான் ஷுட் கண்டினியூ வித் மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் இஷான் கிஷானை எடுக்கணும். என்ன தான் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோதான் புல் பண்ணாலுமே கூட அவங்களால சரி செய்யவே முடியாத ஒரு இழப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான். ஏன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுறதே கம்மி தான். ஃபாஸ்ட் போலிங்கும் போடுவாங்க, பேட்டிங்கும் ஆடுவாங்க, மேட்ச் ஃபினிஷிங்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவரை வச்சுக்கிட்டு மும்பை ஆடின ஆட்டமே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போது ஹர்திக் போயிட்டாரு, உடனே இவரை தூக்கி போட்டுக்கலாம்னு சொல்கிற மாதிரி ஒரு இந்தியன் பிளேயர் அவ்வளோ சுலபமாக கிடைக்க மாட்டாங்க. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு மும்பை இந்தியன்ஸ் ஷுட் கோ வித் சம் ஃபாஸ்ட் போலர் ஹூ கேன் பேட் வெரி வெல். அதை நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் மைண்டில் இப்போ என்ன
பேர் வருதுன்னு எனக்கு தெரியும், அந்த பேரை தான் நானும் சொல்ல போகிறேன். தே ஷுட் கோ வித் ஷர்துல் தாக்கூர். ஐ நோ ஹர்திக் பாண்டியாவோட டைனமிக்ஸ் வேறு, ஷர்துல் தாக்கூரோட டைனமிக்ஸ் வேறு, அவரோட ஸ்ட்ரென்த் வேறு, இவரோட ஸ்ட்ரென்த் வேறு. பட் இருந்தாலுமே கூட ஷர்துல் தாக்கூர் உள்ளே வந்தார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு 4 ஓவர் கன்ஃபார்மாக ஃபுல்ஃபில் ஆகிடும். அதே மாதிரி பேட்டிங் வந்து சும்மா ஏதோ ஒரு மேட்ச் லக்லலாம் அவர் அடிக்கலை, பட்டையை கிளப்பி ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் இறக்கி நம்பர் 7 நம்பர் 6ல ஆட வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை அப்படிங்கிறதே வராது. ஏற்கனவே நான் வாஷிங்டன் சுந்தர் பேரும் சொல்லியிருக்கேன், இவர் பேரும் சொல்கிறேன் அப்படின்னும் போதே உங்களுக்கு தெரியும் அவங்களோட மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ஸால் ஃபுல்ஃபில் பண்ணப்படும். அதுக்கு ஷர்துல் தாக்கூர் மாதிரி ஒருத்தர் வேணும். அண்ட் மோர் ஓவர் அவங்களுக்கு இன்னொரு சிக்கலாக என்ன இருந்துச்சுன்னா அந்த ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் அதிகம் டிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே இங்கே உடஞ்சிரும். பும்ராவை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம், ஷர்துல் தாக்கூரும் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக ஷர்துல் தாக்கூர் ஒரு சம கமோடிட்டியாக இருப்பார். ஓகே, பேட்டிங் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இப்படியே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் போலிங் டிபார்ட்மெண்ட் பக்கம் வருவோம். போலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்ககிட்ட பும்ரா இருக்காங்க, டெஃபினட்டாக இந்த முறையும் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் போலருக்கு போவாங்க. எந்த ஒரு ஆஸ்பெக்ட் அதிகம் அனுபவம் இல்லாமல் தத்தளிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான். எந்த ஸ்பின்னர் தான் எடுக்க போகிறாங்க, எந்த ஸ்பின்னர் தான் எடுக்க போகிறாங்கன்னு ஒரு டாக் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஐ திங்க் நான் முன்னாடி வாஷிங்டன் சுந்தருக்கு சொன்ன அதே காரணம் தான், நல்ல பேஸ் வச்சு வேரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னருக்கு தான் மும்பை இந்தியன்ஸ் போகணும். ரதர் தன் தட் ஒரு ஏரில் ஃப்ளோ பண்ணுற மாதிரியோ இல்லை ஸ்லோவிஷாக போடுற மாதிரியோ போலர்ஸ்க்கு வான்கடை எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியாது. ஏன்னா பேட்டிங் பிச்சு ஸ்பின்னுக்கு சுத்தமாக எடுக்காது, அடித்தா பறந்துடும். இதெல்லாம் இருக்கிறதுனால தி ஷுட் அகெயின் கோ வித் ராகுல் சஹர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேபி ரவி பிஷ்ணோ இருந்திருந்தாருன்னா அவரோட பேர் தான் நான் சொல்லியிருப்போம் என்னவோ, அவர் இல்லை இப்போ. ஸோ ஐ திங்க் முருகன் அஸ்வின் நிறைய கமோடிட்டிஸ் இருந்தாலுமே கூட ராகுல் சஹரே அவங்களுக்கு பெட்டர் கமோடிட்டியாக இருந்திருக்கார். இதுக்கு முன்னாடி வான்கடை பிச்சில் அவரால் சர்வை பண்ண முடிஞ்சிருக்கு, நிறைய மேட்சஸும் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது எதுக்கு இன்னொரு ஆப்ஷனுக்கு போகணும்? டெஃபினட்டாக ராகுல் சஹருக்கே போகலான் தான் மும்பை இந்தியன்ஸ் நினைப்பாங்க. இன்கேஸ் நான் கேள்விப்பட்டேன், ஆர்சிபி மாதிரி டீம்ஸ் வந்து என்ன நடந்தாலும் சரி ராகுல் சஹரை எடுத்துக்கணும், ஐ மீன் அவர் மேலே ரொம்பவே மும்பரம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நடக்காமல் ஆர்சிபி கம்மியாக ஃபைட் பண்ணி எல்லாமே ஃபார்ச்சூன்ஸ் ஃபேவரபுளாக அமைஞ்சுது அப்படின்னா இந்த முறையும் நம்ம ராகுல் சஹரை வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் பார்க்க முடியும். ஐ திங்க் நிறைய மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னடா நிறைய மும்பை பிளேயர்ஸை திருப்ப திருப்ப சொல்கிறேன்னு உங்களுக்கு தோணலாம், அவங்களுக்கு அதுக்கான தேவை இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்தது ரொம்ப யூனிக்கான ஒரு கமோடிட்டிஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கம்மி. ஸோ அந்தந்த பிளேயர்ஸே திரும்பி எடுக்கிறது தான் அவங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கோ வித் ராகுல் சஹர். ஓகே, லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கக்கூடிய பிளேயர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் கிரிக்கெட்டர்ஸாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில். அண்ட் நானுமே சொல்லிட்டு தான் இருக்கேன், 10 டீமே அவருக்கு டார்கெட் பண்ணலாம், 10 டீமே அவருக்கு டார்கெட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அவரோட பேர் ஷாருக் கான், தமிழ்நாடு கிரிக்கெட்டர். ஸோ ஷாருக் கான் ஏன் மும்பை இந்தியன்ஸுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷாருக் கான் எல்லா டீமுக்குமே ஃபிட் ஆவாருங்கிறது ஒரு காரணம் இருந்தாலுமே கூட மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன், இஷான் கிஷான் எடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கூட இன்னொரு இந்தியன் கிரிக்கெட்டர் ஏதோ ஒரு ராகுல் திரிபாதியாக இருக்கலாம், படிக்கலாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அந்த இடத்துல அவங்க போட்டு ஒரு நம்பர் 4 வரைக்கும் ஃபில்அப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ரோஹித் இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, நம்பர் 4க்கு இன்னொரு இந்தியன் எடுத்துப்பாங்க. ஸோ டாப் ஆர்டர் நல்லாயிருக்கு. மிடில் பார்த்தீங்கன்னா போலார்ட் இருக்காரு, ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த நம்பர் 5 அப்படிங்கிறது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த நம்பர் 5க்கு ஒருத்தர் வேணும், அவர் கம்ப்ளீட் ஆல்ரவுண்டராக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. எதிர் ஒன்று ரெண்டு ஓவர் போட்டால் ஓகே தான், போடலனாலும் ஓகே தான், ஆனால் நல்ல ஹிட்டராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஐ திங்க் நீங்கள் நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், இது எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகக்கூடிய ஒருத்தராக ஷாருக் கான் இருப்பார். மும்பை மாதிரி ஒரு பிச்சில், ஏன்னா நீங்கள் ரொம்ப பெரிய பவர் பிலீவ் பண்ணி விளாடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வான்கடையில், ஓரளவுக்கு பெட்டர் டைமிங் இருந்துச்சுன்னா போதும், பெரும்பாலும் சிக்ஸஸ் கிளியர் பண்ணிட முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வான்கடை வெனியூவில் போயிட்டு ஷாருக் கான் விளையாண்டார் அப்படின்னா அவருக்கும் நல்லாயிருக்கும், மும்பை இந்தியன்ஸுக்கும் லாபம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய சைடில், ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா தான் ஃபுல் ஃபிளிஜ்டு கேப்டனாக இந்தியாவுக்குமே இருக்கும்போது அவரோட தலைமையில் அவருக்கு கீழே அவர் இம்ப்ரெஸ் பண்ணார்னா டேரெக்டாக உள்ளே வந்துடலாம் இந்தியன் டீமுக்கு. ஸோ லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்குது, ப்ராபப்ளி மும்பை இந்தியன்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் அவராலையும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு ஃபியூஷன் நடக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஷாருக் கான் ஷுட் ப்ளே ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அவருக்கு டார்கெட் பண்ணணும். ஓகே, லிஸ்ட்டில் 6வதா சொல்ல போகிறது மறுபடியும் ஒரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் தான். நான் இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் எதுவும் கிடைக்காதனால திரும்பி இதுக்கே வரேன். இந்த தடவை நான் சொல்ல போகிறது க்ருணால் பாண்டியா. எனக்கு தெரியும் ப்ரோ, அவனை ஏன் ப்ரோ சொல்கிறீங்க, அவனை பார்த்தாலே பிடிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏன் கமெண்ட்லேயே கூட சொல்லியிருக்கீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து க்ருணால் பாண்டியா எப்படி கோவப்படுறாரு, க்ருணால் பாண்டியா எப்படி முறைக்கிறாரு, அது எல்லாத்தையும் தாண்டி க்ருணால் பாண்டியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் யோசிக்கும் போது நிறைய நிறைய நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகும்போது, நிறைய நிறைய நேரத்தில் இப்போவே பும்ராவை யூஸ் பண்ணிடணுமா அப்படிங்கிற குழப்பம் வரும்போதெல்லாம் வேணாம் வேணாம் க்ருணால் தான் இருக்கார்ல அவரை வச்சு ஓவர் தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி ரோஹித் முடிவெடுத்திருக்காரு. ஸோ க்ருணால் பாண்டியா ஆஸ் அ கிரிக்கெட்டராக ஒரு டீமோட டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு, அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நான் கவனித்தேன்,
ஒரு ஜடேஜா இருந்தார்னா ப்ரிஃபரபிளி ஜடேஜாக்கு தான் போக போகிறோம், ஆனால் அவர் சிஎஸ்கே எடுத்துட்டாங்க. இல்லை அவர் அக்ஷர் பட்டேல் இருந்தால் ப்ரிஃபரபிளி அக்ஷர் பட்டேலுக்கு போயிருக்கலாம், அவரை டெல்லி வச்சுக்கிட்டாங்க. ஸோ ப்ராபப்ளி அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் எதர் அபிஷேக் சர்மாவுக்கு போகலாம். ஸோ அபிஷேக் சர்மாவா க்ருணால் பாண்டியாவான்னு பார்க்கும்போது முதல்ல க்ருணால் பாண்டியாவை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, கிடைக்கலனா அபிஷேக் சர்மாவுக்கு போகலாம். ஸோ அதனால் அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வந்து க்ருணால் பாண்டியாவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் க்ருணால் பாண்டியாவே சூஸ் பண்ணிட்டேன். தலையை பிச்சுக்கிட்டேன், நம்ம சிவம் துபே ட்ரை பண்ணலாமா இல்லை வேறு யாராவது போகலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து க்ருணால் பாண்டியா கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வென்ட் வித் க்ருணால் பாண்டியா. க்ருணால் பாண்டியாவுக்கு மும்பை கண்டிப்பாக டார்கெட் பண்ணணும். ஓகே, லிஸ்ட்டில் ஏழாவதாக சொல்ல போகிற பிளேயருக்கு வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. நான் எந்த பிளேயர் பேரும் ரிவீல் பண்ண போகிறதில்ல. சேத்தன் சக்காரியா மைண்டில் யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உனாத்காட்டுக்கு போவாங்களான்னு யோசித்தேன். மோஷின் கான் ஒருத்தர் மும்பை இன்னன்ஸ் ஏற்கனவே வச்சுருந்தாங்க, அவருக்கே திருப்பி போவாங்களா, நட்ராஜனுக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் எனக்குள்ளே இவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இன்னன்ஸ் ஸ்ட்ராங் பிலீவர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ். ஸோ மேபி ஒரு ஃபாரின் லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு கூட போகலாம். இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எதிர்பார்ப்பாங்க. எதிர அது அர்ஜுன் டெண்டுல்கர் கூட இருக்கலாம். பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏழாவது பிளேயரை சூஸ் பண்ணாமே விட போறேன். அது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், ப்ரோ இந்த பிளேயர் தான் மும்பை எடுப்பாங்க. ஏன்னா மும்பை பெரும்பாலும் நிறைய அன்காப்டு பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க, நம்ம ரொம்ப பெரிய தெரிஞ்ச பிளேயர்ஸ்லாம் அந்த ஸ்குவாட்ல பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு அன்காப்டு பிளேயர் தான் எடுப்பாங்க, இல்லை இந்த கேப்டு பிளேயர் தான் எடுப்பாங்க, லெஃப்ட் ஆர்ம் பேசர் தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ப்ரோ, அவேஷ் கான் கூட எடுப்பாங்க. அந்த மாதிரி உங்க மைண்டுக்கு யார் பேர்லாம் வருதோ அவங்க பேர்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வாங்க, பார்க்கலாம் இதுல யாரை மும்பை இன்னன்ஸ் ட்ரை பண்ண போறாங்க. எதர் நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஒரு அன்கேப்டு ஃபாஸ்ட் போலர் தான் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். மேபி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் நிறைய பாக்குறவங்க அதுல ஏதாவது ஒரு பேர் எடுத்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, மும்பை இன்னன்ஸ் அதை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதனால அந்த ஏழாவது பிளேயரை மட்டும் ஐ ஜஸ்ட் லெட் இட் ஃப்ரீ, நீங்களே அதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ இதுதான் என்னோட லிஸ்ட்டு, நான் ஏழுன்னு சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் நான் ஒரு ஆறு பிளேயர்ஸோட பேர் சொல்லியிருக்கேன், வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாக்கூர், க்ருணால் பாண்டியா, இஷான் கிஷான், ராகுல் சஹர் அண்ட் ஷாருக் கான் சொல்லியிருக்கேன். ப்ராபப்ளி டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பெரும்பாலும் இந்த ஆல்ரவுண்டர்ஸை வச்சு மும்பை இண்டியன்ஸ் எப்படி கோப்பப் பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் நான் இந்த ஒரு சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷனுக்கு வந்திருக்கேன். எல்லா பிளேயருக்கும் ஒரு காரணமும் நான் சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது டெஃபினட்டாக ஆர்சிபிக்கு ஒரு வீடியோ பண்ணணும். சேம் டைப் ஆஃப் கண்டென்ட் பண்ணுறேன்னா இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டென்ட் பண்ண போகிறேன்னு தெரியல, பட் ஆர்சிபி வச்சும் ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கு. கிரிக்கெட் டிப்ஸும் வந்துகிட்டே இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் கேட்ச் அப் பண்ணிக்கோங்க. இந்த கிரிக்கெட் சீசன்ல கிரிக்குரல் உங்களை தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சீ நான் கிரேட் வீடியோ, பை பை.